second order first degree differential equation with constant coefficient. அதாவது செகண்ட் ஆர்டர், ஆர்டர் வந்து செகண்ட், ஓகேவா? டூ ஆர்டர் டூன்னு அர்த்தம், டி ஸ்கொயர் வை பை டி எக்ஸ் ஸ்கொயர்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் டிகிரி, ஃபர்ஸ்ட் டிகிரினா அதோட பவர் வந்து ஒன்னு அர்த்தம். உங்களுக்கு எதுவுமே தெரியும் ஆர்டர் டிகிரின்னு தெரியும். ஸோ ஆர்டர்ன்றது ஹையஸ்ட் டிஃபரன்சியேஷன், நம்ம ஹையஸ்ட் எத்தனை முறை பண்ணிருக்கோன்றது தான் ஆர்டர்ன்றது. டிகிரின்றது அந்த ஹையஸ்டோட பவர். அப்போ இங்க என்ன சொல்றாங்க, செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது டி ஸ்கொயர் வை பை டி எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், ஆனா இதோட பவர் வந்து என்ன இருக்குன்னா ஒன் இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் டிகிரி அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா? இந்த மாடல் இதுவும் அதே மாதிரி சால்வ் தான் கேட்பாங்க, சரிங்களா? இந்த டைப்பும் சால்வ் தான் கேட்பாங்க. ஆனா இந்த டைப் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். காரணம் என்னன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பைன்னு இருக்கும், நம்ம வெறும் டிவை பை டி, ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரி இருக்காதுங்க, சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் ஃபர்ஸ்ட் டிகிரின்றதுனால நம்ம ஈஸியா நம்மளால இங்க ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் இந்த மாடல். அதே மாதிரி இந்த மாடல் டோட்டலா வேற டைப், சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லா கொஞ்சம் வந்துருங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, கொஸ்டின் கொடுக்கும்பொழுது இங்க பாருங்க எப்படிதான் கொடுப்பாங்க கொஸ்டின் மேக்ஸிமம். இங்க பாருங்க எக்ஸாம்பிள், 4.25 டி ஸ்கொயர் அப்படின்னு கொடுப்பாங்க. டி ஸ்கொயர் மைனஸ் 3D மைனஸ் 4 இன்ட்டு ஒய்னு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ஒய்யை உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன தெரியுமா வரும், டி ஸ்கொயர் ஒய், ஓகேங்களா? இதோட மீனிங் என்னன்னா, இந்த டி ஸ்கொயருக்கு மட்டும் என்ன பண்ணணும்னா டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ்ன்னு போடணும். அது இந்த டி ஸ்கொயருக்கு மட்டும் என்ன பண்ணணும், டி ஸ்கொயர் பை டி எக்ஸ்ன்னு போடணும். இந்த ஒய் வந்து இந்த ஒய் இங்கே மேலே கொடுத்துருப்பாங்க பாருங்க. அந்த கேபிட்டல் டினா என்ன, டி ஸ்கொயர் என்னன்றது கொடுத்துருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டினா டி பை டி எக்ஸ்ன்னு அர்த்தம், கேபிட்டல் டினா. அதேமாதிரி டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர்னா கேபிட்டல் டி ஸ்கொயர். அது ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டினை வந்து சிம்பிளாக எழுதுறதுக்காக நம்ம இந்த மாதிரி மாத்திடுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சரி, இப்போ சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம், சரிங்களா? இப்போ ஒரு சால்வ்னு கேட்டாங்க, என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட ஜென்ரல் சொல்யூஷன் பண்ணி தான் ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐ, இதை தான் நீ கண்டுபிடிக்கணும். இப்போ போன மாடல்ல ஐஎஃப் அப்படிலாம் கண்டுபிடிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? ஜென்ரல் சொல்யூஷன் அப்ளை பண்ண, ஒய் இன்ட் ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டர்வல் கியூ இன்ட் ஐஎஃப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மாடல்ல வந்து என்ன சொல்யூஷன்னா, ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐ, இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சிஎஃப்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஎஃப்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் அப்படின்னு அர்த்தம். சிஎஃப்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன். அடுத்தது பிஐனா பர்டிகுலர் இன்டெகரல், பினா பர்டிகுலர், ஐனா இன்டெகரல், பர்டிகுலர் இன்டெகரல், இதை கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி போடலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிஎஃப் கண்டுபிடிக்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்புறம் பிஐக்கு பத்தி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பாருங்க டைப் ஒன் அப்படின்னும் போது, டைப் ஒன் இருக்கட்டும், முதல்ல சிஎஃப் எப்படி கண்டுபிடிச்சு பாருங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. அதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து ஃபேக்டரைஸ் பண்ணி இந்த M1 M2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். M1 M2 வேல்யூ, சரிங்களா? M1 M2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குமா, அந்த குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நமக்கு அதை ஃபேக்டரைஸ் பண்ண ரெண்டு ஆன்சர் வரும் இல்லையா, ரெண்டு சொல்யூஷன் வரும். அதில் ஒரு சொல்யூஷன் M1 இன்னொரு சொல்யூஷன் M2 எடுத்துக்கணும், கரெக்டுங்களா? அந்த சொல்யூஷன் ரெண்டுமே நாட் ஈக்குவலாக இருந்தால், அந்த ரெண்டு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல ரெண்டு ஆன்சர், அது ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருந்தால் அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஏஇ பவர் M1X, அதாவது இந்த ஏ கேபிட்டல் ஏன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே போட்டுக்கணும். ஃபார்முலா தான் அது. நீ M1 இருக்கிறதுல மட்டும் தான் வேல்யூ போடணும், M1 M2 இருக்கிறதுல மட்டும் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிடும். AE பவர் M1X + BE பவர் M2X, ஓகே முடிஞ்சிருச்சா? சப்போஸ் M1 M2 ஈக்குவல், ஏன்னா ஒரு சில நேரத்தில் நம்ம குவாட்ரெடிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு சேம் ரூட் கிடைக்கும் இல்லையா, அப்போ சேம் ரூட் கிடைச்சிச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடணும், AX + B × E பவர் MX அப்படின்ற ஃபார்முலா யூஸ் பண்ணிடணும். அடுத்தது ஒருவேளை காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்தா, காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், E பவர் AX × A cos BX + B sin BX அப்படின்னு யூஸ் பண்ணணும். இது வந்து என்னதுன்னா காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக இருக்கும்போது, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபான்றது ரியல் பார்ட்டு, பீட்டான்றது வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினரி பார்ட்டு, அது எப்படின்றத நம்ம சம் பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான சொல்யூஷன், சரிங்களா? இந்த சிஎஃப் கண்டுபிடிச்சி என்ன பண்ணணும், நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஃபார்முலாலாம் அப்ளை பண்ணணும் சிஎஃப் இருக்கிறதுல. அடுத்தது சிஎஃப் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணால், பிஐ கண்டுபிடிக்கணும். இந்த பிஐ எப்படி கண்டுபிடிக்கணும், அதில் தான் நிறைய மாடல் இருக்குது. இந்த சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுல எந்த சேஞ்சஸும் இல்லை, எந்த மாடலும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் அவ்வளோதான், இதான் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறது. த்ரீ டைப்பில் ஏதாவது ஒரு டைப் இருக்கும், சரிங்களா? அவ்வளோதான், வேறு எந்த புது டைப்லாம் எதுவும் இருக்காது. இந்த மூணு டைப்பில் ஏதாவது ஒன்று இருக்கும், சரிங்களா? இது காம்ப்ளிமெண்ட்ரி எல்லா சமுக்குமே. ஆனால் இந்த பிஐ மட்டும் அதில் மட்டும் ஒரு ரெண்டு மாடல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த பிஐயில் ரெண்டு மாடல் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு நாலு மாடல் இருக்குது, சரிங்களா? ஒரு நாலு மாடல் இருக்குது, அதில் ரெண்டு மாடல் தான் நமக்கு பிஸ்னஸ் மேக்ஸில் கொடுத்துருக்காங்க. சரி, அதில் முதல் மாடல் என்ன அப்படின்னா, இந்த பிஐ வந்து ஜீரோ. எப்படின்னா இந்த ஆர்ஹெச்எஸ் வந்து ஜீரோன்னு கொடுப்பாங்க. அந்த ஆர்ஹெச்எஸ் வந்து ஜீரோன்னு வந்தால் அப்போ பிஐயும் ஜீரோன்னு அர்த்தம். இது ஆர்ஹெச்எஸ் ஜீரோன்னு வந்தால் பிஐ ஜீரோ. அப்போ இந்த இடத்துல ஜீரோன்னு போடணும். அப்போ சிஎஃப் மட்டும் தான் ஆன்சரே. அப்போ ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் தான் ஆன்சர் பிளஸ் பிஐ தான் ஜீரோ ஆகிடுது இல்லையா. இது ஒரு டைப், இது ஒன்றுமே இல்லை, ஈஸி ஆக்சுவலாக. அப்புறம் இன்னொரு டைப் என்ன அப்படின்னா, இந்த பிஐ இருக்க வேண்டிய இடத்துல இ பவர் டேர்ம் வரும், இ பவர் ஏஎக்ஸ் அப்படின்னு வரும், இந்த ஃபார்மேட்டில் வரும். அது எப்படின்றத அடுத்து டைப் டூவில் பார்த்துக்கலாம். இப்போ டைப் ஒன்னை மட்டும் போய் இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, வாங்க சமுக்கு போயிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள் 4.25 சால்வ், டி ஸ்கொயர் மைனஸ் 3D மைனஸ் 4 இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, சரிங்களா? இதை சால்வ் பண்ண சொல்றாங்க.
ஆக்சுவலா இந்த டி ஸ்கொயர் என்ன மீனிங் தெரியுது, அதாவது டி ஸ்கொயர் பை டி எக்ஸ் ஸ்கொயர் தான், அதை டி ஸ்கொயர் டின்னு எழுதுறாங்க, அதாவது டி ஸ்கொயர். சரி, இப்போ என்ன பண்ணணும்னா, இதை ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதி இந்த டி இருக்கு இல்லையா அந்த இடத்துல எம் சப்ஸ்டிட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணும், எம் ஸ்கொயர் மைனஸ் 3m மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, 1 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 4 மைனஸ் 4 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம், 1 4 இஸ் 4, 4க்கு மைனஸ் கொடுக்கலாம், அப்போ தான் ஆட் பண்ணால் மைனஸ் 3 வரும். அதுக்கு டேரக்டாக எழுதல ஆன்சர், இங்கே ப்ளஸ் 1 இருக்கிறதுனால எம் ப்ளஸ் 1, இங்கே மைனஸ் 4 இருக்கிறதால எம் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. அப்போ எம் ஈக்குவல் நம்ம வரும், எம் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0, அப்போ எம் ஈக்குவல் டு மைனஸ் 1 இல்லைங்களா. அதே மாதிரி எம் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0, அப்போ எம் ஈக்குவல் டு ப்ளஸ் 4, அவ்வளோதான். அப்போ எம்முக்கு மைனஸ் 1 4 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருச்சு, சரிங்களா. இப்போ இந்த ரூட் எப்படிமா இருக்கு, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட், டிஸ்டிங்க்ட்னா வேற வேற ரூட், அதாவது எம் ஒன்னும் எம் டூவும் நாட் ஈக்குவல், இதை தான் ஒன்று எம் ஒன் ஒன்று எம் டூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருந்தால் முதல் கண்டிஷன் என்ன, மொதல் ஃபார்முலா, அப்போ சிஎஃப் கண்டுபிடிக்க எழுதுறாங்க, இப்போ சிஎஃப் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஏஇ பவர் எம் ஒன் எக்ஸ் பிளஸ் பிஇ பவர் எம் டூ எக்ஸ். அப்போ எம் 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 ஒன்னுக்கு வேலை என்ன அப்ளை பண்ணலாம், எதை வேணாலும் போடலாம், நீங்கள் 4 யூஸ் பண்ணிக்கலாம் மைனஸ் 1 எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், மாற்றி கூட போடலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. அப்போ ஏஇ பவர் எம் ஒன்னுக்கு மைனஸ் 1 போடுறாங்க, மைனஸ் எக்ஸ் பிளஸ் பிஇ பவர் எம் டூ எக்ஸ், சரிங்களா. அவ்வளோதான் சொல்யூஷன், முடிஞ்சிச்சு, ஓகேங்களா. இப்போ நம்ம சிஎஃப் கண்டுபிடிச்சிட்டோம், ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஜென்ரல் சொல்யூஷன் போனோம். இப்போ நல்லா புரிஞ்சு, இப்போ ஜென்ரல் சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஜென்ரல் சொல்யூஷன் இதோ இருக்கு பாருங்க, இந்த ஜென்ரல் சொல்யூஷன் இருக்கு பாருங்க, ஒய் ஈக்குவல் டு ஜென்ரல் சொல்யூஷன் என்னன்னா, ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஏ, இதான் ஜென்ரல் சொல்யூஷன், சரிங்களா. இதான் இதில் சப்ஸ்டிட் பண்ணும், அப்போ ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் வந்து இதோ இருக்குல்ல, ஏ இ பவர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் பி பவர் 4x இருக்கு, அதை போட்டு பிளஸ் பிஐ வந்து 0, நான் தான் சொல்லிட்டேன் RHS வந்து 0 அப்படின்னா, கொஸ்டின் கொடுக்கும்போது RHS 0 அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக இது ஃபர்ஸ்ட் டைப், ஃபர்ஸ்ட் டைப்னாலே பிஐ 0, பர்டிகுலர் இன்டெகிரல் கிடையாதுன்னு அர்த்தம். அதனால வெறும் சிஎஃப் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும், ஓகேங்களா. அடுத்த எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டைப் ஒன்று தான் பார்த்துட்ருக்கோம், எல்லாத்துலேயுமே பாருங்கள் RHS 0 இருக்கும், சரிங்களா. ஸோ RHS 0 வந்து நமக்கு என்ன பண்ணால் போதும், சிஎஃப் மட்டும் கண்டுபிடிச்சா போதும், ஓகே. அடுத்தது பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.26 சால்வ், 9y" மைனஸ் 12y" பிளஸ் 4y ஈக்குவல் டு 0. ஒன்றும் இல்லை, அவங்க டி ஸ்கொயர் வைப்பை டி எக்ஸ் ஸ்கொயர் வந்து y" கொடுத்துறோம், நோ ப்ராப்ளம். இப்போ அதை என்ன பண்ணலாம், 9d² மைனஸ் 12d பிளஸ் 4y, சரிங்களா, 4y, ஓகேங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஆக்சிலரி ஈக்குவேஷன், ஆக்சிலரி ஈக்குவேஷன் என்னம்மா, 9m² மைனஸ் 12m பிளஸ் 4, இதானே ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணு, 9 4 36, ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 12 வரணும், ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 12 வரணும். அப்போ என்ன பண்ணலாம், 36 மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும் இல்லைங்களா. அப்போ என்ன இது பண்ணலாம் பாருங்கள், ஆட் பண்ணால் மைனஸ் 12 வரணும், சரிங்களா. அப்போ என்ன பண்ணலாம்னா, 9 4 36 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆட் பண்ணால் மைனஸ் 13 தான் வரும் இல்லைங்களா. அப்போ வேறு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 6 36 போடலாம், 6 6 36 போடும்போது ஆட் பண்ணால் மைனஸ் 12, ரெண்டுத்துக்கு மைனஸ் கொடுத்துலாம், ஆட் பண்ணால் மைனஸ் 12, ஓகேங்களா, ரைட். இப்போ இங்கே ஆக்சுவலாக 9 கோஎஃபிஷியன்ட் 9 இருக்கிறதுனால பை 9 போடும், கரெக்டுங்களா, பை 9 போட்டால் இதை கேன்சல் பண்ணலாம், 3 times 2 times, அப்போ என்ன வரும்னா 3m-2 வரும், அதே மாதிரி இருக்கும். அப்போ 3m-2 whole square, இதோ ஃபேக்டரைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 3m-2 whole square என்ன அர்த்தம், 3m-2 into 3m-2, அப்போ தனித்தனியாக 0 வச்சுனா அப்போ என்ன வரும் நமக்கு, எம் ஈக்குவல் டு 2/3 எம் ஈக்குவல். அப்போ இங்கே பாருங்க ரூட் வந்து என்ன மாதிரி இருக்கு, ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட், நல்லா புரிஞ்சு, ஈக்குவல் ரூட். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்இக்குவல் ரூட்டு, ஓகே, டிஸ்டிங்க் ரூட்டு. அப்போ டிஸ்டிங் ரூட்னா வேற வேற ரூட்னா, அதுக்கு தனியாக ஃபார்முலா, ஏ இ பவர் எம் ஒன் எக்ஸ் பிளஸ் பிஇ பவர் எம் டூ எக்ஸ். இப்போ ஈக்குவல் ரூட்னா அதுக்கு என்ன ஃபார்முலா தெரியுங்களா, என்ன ஃபார்முலா அப்படின்னா, சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா, ஏஎக்ஸ் பிளஸ் பி, ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு இ பவர் எம் எக்ஸ், வெறும் எம் எக்ஸ். ஏன்னா இங்கே எம் ஒன் எம் டூன்னு கிடையாது, ஜென்ரலாக எம்னே எடுத்துக்கலாம், ஏன்னா வேற வேற இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக ரூட்டாக இருந்தால் தான் எம் ஒன் எம் டூன் டிஃப்ரென்ஸுக்காக எடுத்துக்கும், இங்கே வெள்ளம் சேம் ரூட்ன்றதுனால எம் எக்ஸ். அப்போ என்ன ஃபார்ம்லனா, ஏஎக்ஸ் பிளஸ் பி இன்ட்டு இ பவர் எம் எக்ஸ், அப்போ 2/3x, அவ்வளோதான், சிஎஃப் முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலாக ஜென்ரல் சொல்யூஷனும் அதே தான், சிஎஃப் என்னவோ அதே தான் ஜென்ரல் சொல்யூஷன். ஏன் அப்படின்னா, இந்த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் பிளஸ் பிஐ இல்லைங்களா. இங்கே பிஐ வந்து 0, ஏன்னா ஆர்ஹெச்எஸ் 0னால பிஐ கண்டுபிடிக்க முடியாது, பர்டிகுலர் இன்டெகிரல் கண்டுபிடிக்க முடியாது, ஓகேங்களா. அடுத்த சம், அடுத்த எக்ஸாம்பிள் பண்ணுமா, எக்ஸாம்பிள் 4.27, d² / dx² - dy/dx இன்ட்டு 4 + 5y. ஒன்றும் இல்லை, முதல்ல என்ன பண்ணா, டி ஸ்கொயர் மைனஸ் 4d பிளஸ் 5 × y ஈக்குவல் டு 0, சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ஈக்குவேஷன் எம் ஸ்கொயர் மைனஸ் 4m பிளஸ் 5, ஃபேக்டரைஸ் பண்ணலாமா, 1 × 5 5a, 5 எப்படி எழுதலாம் பாருங்க, 1 5 is 5, என்ன பண்ண முடியாது அப்படின்னு
இதுக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. இந்த தேர்ட் டைப் வந்தால் மட்டும், அதாவது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ரூட்ஸ், அதாவது டிஸ்டிங்க் ரூட்னு சொன்னலையா, டிஸ்டிங் ரூட் சொன்னால் அடுத்தது சேம் ரூட் ஈக்குவல் ரூட்னு சொன்னாலே, அது ரெண்டு மாடல் வந்தால் ப்ராப்ளம் இல்லை, ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம். ஆனால் இந்த தேர்ட் டைப் வந்தால் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி, நமக்கு படிச்சிருப்பீங்க. மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ அப்படின்ற இந்த மாடல் வச்சு போட்டுக்கலாம். ஆக்சுவலாக அவங்க எப்படி போட்டிருக்காங்க, கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் போட்டிருக்காங்க. நம்ம டென்த்திலே படிச்சிருப்போம் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், அதில் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த மெத்தடில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, அதையும் சொல்கிறேன். எப்படின்னா எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எம், ஒன்றும் இல்லை இந்த இடத்துல ஃபோர் அந்த எம்மோட கோஎஃபிஷியன்ட் ஃபோர் இருக்கு இல்லையா, ஃபோரில் பார்த்தீங்கன்னாம்மா டூ, ஃபோரில் பார்த்தீங்கன்னா டூ. அப்போ அதை ஸ்கொயர் பண்ணணும், நல்லா புரிஞ்சு. அப்படியே போடக்கூடாது, அப்படியே ஸ்கொயர் பண்ணால் வரும் ஃபோர். அப்போ ஃபோர் ஆட் பண்ணி ஃபோர் லெஸ் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே ஒரு ப்ளஸ் ஃபைவ் இருக்குது, சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம், எம் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எம் ப்ளஸ் ஃபோர், இதை மட்டும் என்ன எழுதலாம்னா எம் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். பேலன்ஸ் என்ன இருக்கு வரும், மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் இருக்கா, இது இருக்கு வரும் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ். அது இது பண்ணிங்கனா ஒன் ஆகிடும், ஒன் அந்த பக்கம் மைனஸ் ஒன் ஆகிடும். அப்போ எம் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் ரூட் ஆகிடும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் மைனஸ் ஒன், நல்லா புரிஞ்சுங்க. மைனஸ் ஒன்னுக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும்னா ஐமா, சரிங்களா. இதுதான் இமேஜினரி ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த சாப்டர் வந்து நம்ம இங்கே நீ பிஸ்னஸ் மேக்ஸில் நீங்கள் படித்ததில்ல, ஜென்ரல் மேக்ஸில் அது வரும், சரிங்களா. அது காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்குது, அந்த சாப்டர் அதை பற்றி படிப்போம். இப்போதைக்கு நீங்கள் பேசிக்காக என்ன தெரிஞ்சிக்கனா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைனஸ் ஃபோருக்குன்னு வச்சிங்களேன், இப்போ இந்த மைனஸ் ஃபோருக்கு ரூட் எடுத்தால் என்ன வரும், நமக்கு பொதுவாக பாசிட்டிவ் நம்பருக்கு தான் ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும், நெகட்டிவ் நம்பருக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தது இல்லை. அப்படி எடுத்தால் என்ன கிடைக்கும், நம்ம இமேஜினரி நம்பர் அப்படின்னு ஒன்று புதுசாக ஒன்று கிடைக்கும். அது என்ன சரி, இமேஜினரி நம்பர்னா ஒன்றும் இல்லை, ஃபோருக்கு ரூட் எடுத்தால் நம்ம வரும், ஃபோருக்கு ரூட் எடுத்தால் வரும் டூ, பொதுவாக நாலுக்கு ரூட் எடுத்தால் டூ. ஆனால் இந்த மைனஸுக்கு ரூட் எடுத்தால் மைனஸ்னா மைனஸ் ஒன்னுக்கு ரூட் எடுத்தால் ஐ, அதை மட்டும் தெரிஞ்சிக்க. அதுவும் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டுக்கணும், பொதுவாக ரூட் எடுத்தால் ப்ளஸ் ஆர் மைனஸ் போல. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ ஐ, அந்த மாதிரி இங்கே ஒன்று இருக்கிறதுனால மைனஸ் ஒன்று இருக்கிறதால இதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ போட்டாங்க, சரிங்களா. இந்த மைனஸ் டூ வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் டூ ஐட். அப்போ எம்மோட வேல்யூ என்ன வந்திருக்கு பாருங்க, எம்மோட வேல்யூ என்ன வந்திருக்குமா டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ. இதில் நல்லா புரிஞ்சுங்க, இதில் இந்த டூ இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் வந்து ரியல் பார்ட் அப்படின்னு சொல்லுமா, ரியல் நம்பர்னு சொல்லுவாங்க, ரியல் பார்ட்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த ஐன்னு இருக்குல்ல, அதை வந்து இமேஜின் நம்பர்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே ரியல் நம்பர் என்ன இதோ இருக்கு பாருங்க, ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா, இதான் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கிற சிஎஃப். ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டூன்னு அர்த்தம், ஆல்ஃபா வந்து டூ. பீட்டா வந்து என்னமா, பீட்டா வந்து ஐயோட கோஎஃபிஷியன்ட், அந்த இமேஜினரி பார்ட்டுன்னு சொன்ன ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஒன்று, ஆக்சுவலாக பீட்டா ஒன்று. ஐன்னு போடக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ டூ ப்ளஸ் த்ரீ ஐ அப்படின்னு வச்சிங்கன்னா, இப்போ இமேஜினரி பார்ட்டுன்னு சொன்னால் த்ரீ, ரியல் பார்ட்டுன்னு சொன்னால் டூ. அப்போ இங்கே இமேஜினரி பார்ட் வந்து என்ன ஒன். அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுமா, என்ன ஃபார்முலாமா, சிஎஃப் ஈக்குவல் டு இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் ப்ளஸ் பி சைன் பீட்டா, இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் அப்ளை பண்ண ஆல்ஃபா இருக்க இடத்துல என்ன பண்ணோம், நம்ம டூ போட்டாச்சு, பீட்டா இருக்க இடத்துல ஒன் போட்டாச்சு. அப்போது இ பவர் டூ எக்ஸ் இன்ட்டு ஏ காஸ் எக்ஸ் ப்ளஸ் பி சைன் எக்ஸ், இதான் வந்து சிஎஃப். அது எதுவுமே ஜென்ரல் ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். எக்ஸாம்பிள் 4.28 சால்வ், டி ஸ்கொயர் எக்ஸ் பை டிடி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ டி எக்ஸ் பை டிடி ப்ளஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, கிவன் தட் வென் டி ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் டிஎக்ஸ் டிடி ஈக்குவல் டு ஒன். முதல்ல டி ஸ்கொயர் அதை வந்து என்ன பண்ணலாம், கேபிட்டல் டி ஸ்கொயர் மைனஸ் த்ரீ டி ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ். ஆக்சுவலாக இந்த டேர்ம்ஸ் எல்லாமே எக்ஸில் இருக்கு பாருங்க, பொதுவாக நம்ம டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ்னு இருக்கும், இங்கே எக்ஸ் டியில் இருக்கு, சரிங்களா, அதனால எக்ஸ். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலர் ஈக்குவேஷன் தான் பாருங்க, ஏஇ எம் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ எம் ப்ளஸ் டூ, ஃபேக்டரைஸ் பண்ணனா வரும் டூ, டூ ஃபேக்டரைஸ் பண்ணனா வரும் ஒன் டூ ஸ்டூ, ரெண்டுத்துக்கு மைனஸ் கொடுக்கலாம், அப்போ மைனஸ் த்ரீ. டேரெக்டாக ஆன்சர் எல்லாம் எம் மைனஸ் ஒன் எம் மைனஸ் டூ, அப்போ எம் ஈக்குவல் டு ஒன் டூ. என்னம்மா ரூட் வந்திருக்கு, டிஃப்ரெண்ட் ரூட் தானே. அப்போ டிஃப்ரெண்ட் ரூட்னா என்ன ஃபார்முலா, சிஎஃப் ஈக்குவல் டு ஏ இ பவர் எம் ஒன் எக்ஸ், சரிங்களா, பிஇ பவர் எம் டூ எக்ஸ். ஆனால் இங்கே எக்ஸில் இல்லை டீயில் இருக்கிறதுனால, அப்போ ஏஇ பவர் ஒன் இன்ட்டு டி ப்ளஸ் பிஇ பவர் டூ இன்ட்டு டி, அவ்வளோதாம்மா ஈக்குவல் டு. தேர்ஃபோர் ஜென்ரல் சொல்யூஷன் நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் பண்ணுங்க, ஒய் ஈக்குவல் டு சிஎஃப் ப்ளஸ் பிஐ இதானே. ஸோ சிஎஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கணும், ஏன்னா இங்கே ஒய்யில் இல்லை எக்ஸில் இருக்கிறதால எக்ஸ் ஈக்குவல் டு சிஎஃப் வந்து ஏஇ பவர் டி ப்ளஸ் பிஇ பவர் டூ டி, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, இது முடிஞ்சிருச்சு. இப்போது அவங்க கொடுத்துற கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ண போகிறோம், புரியுதுங்களா, அவங்க என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்றதை அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷனை அப்ளை பண்ணலாம், அதாவது ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ. இந்த ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு எப்படி ஜீரோ வந்துச்சு அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை அப்ளை பண்ணணும், அதாவது டி ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் எக்ஸ் இருக்க இடத்துல ஜீரோ போட்டுருங்க, இதை கொடுத்துருவேன் பாரு, டி ஈக்குவல் டு ஜீரோ, சரிங்களா. டி இருக்க இடத்துல எக்ஸ் இருக்க இடத்துல ஜீரோன்னு சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும் பாருங்க, எக்ஸ் இருக்க இடத்துல ஜீரோ, இங்கே இ பவர் ஜீரோ, டி இருக்க இடத்துல ஜீரோ, அப்படியே இ பவர் ஜீரோ வேல்யூ ஒன்று, அப்போ ஏ
plus b அப்படினு வரும். அப்ப a plus b equal to 0 அப்படினு வரும். கரெக்ட்டுங்களா? இது ஒரு கண்டிஷன். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படினு பாத்தீனா, அடுத்து என்ன குடுறானா, டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t, டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு t, அந்த 1-ஐ டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. 1-ஐ என்ன பண்றாங்க? டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. இது இங்க இருக்கு இல்லீங்களா? சோ இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்றாங்க. 1-ஐ வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. 1-ஐ என்ன பாருங்க, இதானே இப்போ இது டிஃபரன்ஷியேட் பண்ண நம்பரோம் dx by dt லெஃப்ட் சைடுல dx by dt, அது x at a பொறுத்து டிஃபரன்ஷியேட் dx by dt. a நல்லா புரிய, a e power t பண்ண நான் ஒரு e power x பண்ண e power x தான, அப்ப e power t பண்ண e power t plus b e power 2t பண்ண e power 2t பண்ண நம்ம வரோம் e power 2t தான் by 2 போடுமா, சரி இன்ட் டிஃபரன்ஷியேட் தானே பண்ணோம், இன்ட் 2 வரும் இல்லீங்களா. இப்போ இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது b e power 2t இன்ட் 2t பண்ணும்போது 2 வரும் கரெக்ட்டுங்களா. சோ அதுதான் அங்க போட்டுருக்காங்க, வேற ஒண்ணு இல்ல. சோ அதை தான் இங்க போட்டிருப்பாங்க, பாத்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க dx by dt equal to a e power t plus 2 into b e power 2t ஓகேங்களா. இதுல t equal to 0 னு சப்ஸ்டிட் பண்றோம். t equal to 0 when dx by dt equal to 1, அவங்களே கொடுத்துறாங்க கண்டிஷன் t equal to 0 dx by dt வந்து 1. அப்ப இத சப்ஸ்டிட் பண்ண t இருக்க இடத்துல 0 போடுங்க, அதே மாதிரி dx by dt இருக்க இடத்துல 1 போடுங்க. அப்ப 1 போட்டாச்சு, a e power t இருக்க இடத்துல 0 போட்டா திரும்பவும் a plus இங்க e power t இருக்க இடத்துல 0 போட்டா e power 0 வேல்யூ 1, அப்ப 2b. அப்ப இந்த ஈக்குவேஷன் வரும் அவ்வளவுதான். இந்த செகண்டையும் தேர்டையும் சால்வ் பண்றாங்க, வேற ஒண்ணுமே இல்ல. இது பாருங்க ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ, ஏ பிளஸ் டூ பி ஈக்குவல் டு ஒன், இதை சால்வ் பண்றாங்க ஓகேங்களா. அது நார்மலா சால்வ் பண்ண தெரியும் உங்களுக்கு எப்படின்னா, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ, ஏ பிளஸ் டூ பி ஈக்குவல் டு ஒன். இப்ப அப்படியே சைன் சேஞ்ச் பண்ணுங்க, சைன் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இது கேன்சல் ஆயிடும். அப்போ மைனஸ் பி ஈக்குவல் டு இது மைனஸ் மைனஸ் ஒன், அப்போ பி ஈக்குவல் டு ஒன் வருமா ஓகேங்களா. பி ஈக்குவல் டு ஒன், இப்ப பி ஈக்குவல் டு ஒன் எடுத்து இதுல போட்டீங்கன்னா ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அவ்வளவுதான் சரிங்களா. அப்ப அதே மாதிரி என்ன பண்ணும், ஃபைனல் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு பாரு, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் டி அப்படின்னு போட்டாலே, அப்ப அந்த ஏ இருக்க இடத்துல இந்த வேல்யூ போடணும், ஏ இருக்க இடத்துல மைனஸ் ஒன்னு. அதே மாதிரி பிளஸ் பி இ பவர் டூ டின்னு போட்டாலே, அப்ப பி இருக்க இடத்துல ஒன் சரிங்களா. அதுதான் ஃபைனல் ஆன்சர்.